வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீக்கே க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ரேலியாக நடந்த ஒரு வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஈரானில் அட்டாக் நடந்தது, ஈரான் யூஎஸ் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி மாறி மாறி அட்டாக்கு, கேப் அப்பு, கேப் டவுனு இப்படியே போயிட்டே இருந்துச்சு. கேப் அப் ஆனதெல்லாம் ஒவ்வொரு தடவை அட்டாக் நடக்கும்போதும் கேப் அப் ஆச்சு. அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக யூஎஸ் வந்துட்டு இனிமேல் நாங்கள் நிறுத்திக்கிறோம், அது நாங்கள் கமாண்டரை மட்டும்தான் கொள்றதுக்காண்டி இது பண்ணோம், ஈரான் மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு இது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கூல் டவுன் ஆகி விலையெல்லாம் ஏறின விலையெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இறங்க ஆரம்பிச்சது தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில் இன்றைக்கி ஓப்பனிங்லே பார்த்தீங்க அப்படின்னா 4238 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே நல்ல டவுன். அடுத்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் 4240 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணவே முடியல. மறுபடியும் அங்கேருந்து டவுன் வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி டவுன் சைடில் க்ரூட் ஆயில் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் 4200 மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் நிற்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. 4200 ஒரு சின்ன சப்போர்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது. 4200 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்துட்டு க்ரூட் ஆயில் வந்து கீழே வரும். 4200 ரேஞ்ச் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிட்டு ஈவினிங் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறது, மேலே போய்கிட்டு இருக்க ட்ரெண்டு மாறுறது, இல்லாட்டி ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து 4240 தான். 4240 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு க்ரூட் ஆயில் போடாமல் தடுத்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 4240 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அப்சைடு ட்ரெண்டாக மாறி ரிவர்சலில் மேலே போக ஆரம்பிச்சிடும். காப்பர் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே நல்ல டவுன். அடுத்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டால் பெருசாக ரெக்கவர் பண்ண முடில. அகெயின் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் வந்து வந்துச்சு. ஸோ டவுன் சைடு வந்தது பார்த்தீங்கன்னா 448 ஒரு சப்போர்ட் வந்து இப்போதைக்கு காப்பர் எடுத்திருக்கு. 448 வந்து இப்போதைக்கு ஓவராலாக காப்பருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக பார்க்கப்படுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டினா இதுக்குள்ளே இன்பிட்வீன்லேயே ஒரு வால்டைலாக தான் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ 448 பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் காப்பர் இன்னும் இறங்கும், இல்லாட்டினா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 181.80 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே சரியான ஹியூஜ் டவுன். அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடும் போல் ஃபுல் ஃப்ளாட்டாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி ஜிங்க் வந்து எந்த ஒரு ட்ரெண்டுமே கிடையாது, எந்த சைடும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து போகவே இல்லை மார்க்கெட் வந்துட்டு. அப்சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 181.50 தான் வந்து ஆக்சுவலி மார்னிங் லைட்டாக மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணல ஸ்டாப்பிங்காக இருந்துச்சு. 181.50 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி 181.50 பிரேக் ஆகவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஜிங்க் இன்னைக்கு கீழே தான் வந்து வரும். கீழே வர்ற ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 180 வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். 180 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தராக வந்து ஹியூஜான ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு கீழே டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 181.50 வந்து ஸ்டாப் லாஸாகவே வச்சுக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.